அவர் என்ன கச்சத்தீவு புதுசாக அவர் இதில் நான் வந்து என்ன ரைட் இன்ஃபர்மேஷன் அதிலிருந்து கேட்டு நான் வாங்கி இன்றைக்கி பேசுகிறேன்றார். 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு ரைட் இன்ஃபர்மேஷன் பெரிய எல்லாம் தெரிஞ்சவன் எல்லாம் தெரிஞ்சவன் சொல்கிற இந்த மேதாவி இருக்காங்க, மேதாவி மெத்தப்படிச்ச மேதாவி. அவர் என்னென்னா எங்கள் அம்மா இது 2006 அதை கொடுத்து குரல் கொடுத்து அன்னைக்கு இருந்த மத்திய மாநில அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியிருக்கோம். நாங்கள் பலமுறை கடிதம் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, அன்றைக்கி கலைஞர் அவர்கள் கொச்சையாக சட்டமன்ற தொடர் கூட்டத்திலேயே மீனவர்கள் ஆசைப்படுகிறார், பேராசைப்பட்டு மீன் சுவையாக இருக்கின்றதுக்காக அந்த எல்லை தாண்டி போய் பிடிக்கிறவங்கள அவங்க நான் வரவேற்கவா செய்வாங்க, பூ போட்டு வரவேற்கவா செய்வாங்க, குண்டு தான் குண்டால் தான் சுடுவாங்க, இது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்னா அவர் தான் அந்த கச்சத்தீவு கொடுத்ததுக்கு 1974 காரணம். எனவே அப்படிப்பட்ட அதையெல்லாம் அம்மா தான் சொல்லிடுத்து காட்டினாங்க. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. நான் கேட்குறேன், இதே மெத்தப்படித்த மேதாவி நான் கேட்குறேன், எல்லாம் தெரிஞ்சோன்னு சொல்கிறாரு, 20,000 புக்கு படித்தோன்னு சொல்கிறாரு, இதை எப்படி படிக்காமல் இருந்தார்? தமிழ்நாட்டுக்கு மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்க பாதிப்பை எப்படி தெரியாமல் இருந்தார்? இதுக்கு ரைட் இன்ஃபர்மேஷன் தான் ஆக்ட் தேவையா? மத்தியில் ஆட்சியில் இருக்க உனக்கு எத்தனை உளவுத்துறை மூலமாக எவ்வளோ பேர் எடுத்துக்கூடாங்க? எங்க ஒரு டேப்பு செல்லில் பேசுகிற ஒருத்தர் மறைமுகமாக டேப்பில் வாய்ஸ் மெயிலில் பேசுகிறத எடுக்க முடியுது அண்ணாமலைக்கு. ஆனால் மீனவ சமுதாயம் பாதிக்கப்படுகிற மிக மோசமான அந்த கச்சத்தீவு பிரச்சனை இல்லை, ஏன் மோடிஜியிடம் முதலே சொல்லி நடவடிக்கை எடுத்துருக்க கூடாது? நான் கேட்குறேன். சரி, உச்சநீதிமன்றத்தை அதிமுக வழக்கு தொடுத்தது ஏன் தெரியாதா? ஏன் தெரியல? இன்றைக்கி என்னமோ புதுசாக வந்து இன்றைக்கி மீனவர் சமுதாயத்தான அவங்களுக்கு நம்பி அவருடைய நம்பிக்கையை அவங்க வாக்குகளை பெறுவதற்காக இது மாதிரி ஒரு நாடகம் நடத்துகிறாங்கன்னா இதுதான் மிகப்பெரிய பொய். அது அதான் சொன்னேன்ல, திமுக ஒரு பொய் சொல்கிறீங்கன்னா அவங்க மகா பெரிய பொய்யை சொல்கிறார். அதான் இது நடக்குது. என்னங்க லோக்கல் வண்டின? இந்த லோக்கல் எந்த வண்டி டெல்லிக்கு போகுது எந்த வண்டி டெல்லிக்கு போகலன்றது மக்கள் தீர்மானிப்பாங்க. அண்ணாமலையார் தீர்மானிக்க போகிறாரு. அண்ணாமலை பிற ஞானியா? அண்ணாமலை சொன்னால் ஓட்டு போகிற அந்த விழுந்துருமா அந்த பாரதிய ஜனதாவுக்கு? ஏங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? மக்கள் தாங்க எஜமானார்கள். நீ பேசலாம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்குன்னு அண்ணாமலை பேசலாம். எந்த வண்டி டெல்லிக்கு போகுதுன்றது தேர்தல் முடிஞ்ச பிறகு மக்கள் முடிவெடுத்து அனுப்புவாங்க. தைரியமான கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. இந்த மாதிரி தைரியமான கருத்துக்களை சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து அமலாக்கத்துறையை வச்சு பயன்படுத்துறாங்கன்னு ஒரு இது இருக்கு. ஏங்க எங்களுக்கெல்லாம் மடியில் கணமில்ல, வடியில் பயம் இல்லை தலைவா. இதெல்லாம் நான் இன்னொன்று சொன்னால், ஜெயிலே எங்களுக்காக கட்டப்பட்டது. ஜெயிலே வெள்ளக்காரனே இந்த சட்டம் கொண்டு வந்ததே எங்கள் எதிர்த்து தான், வாய்ப்புட்டு சட்டம் கொண்டு வந்ததே எங்களை எங்கள் சமுதாயத்துக்கு. ஆனால் இப்போ இல்லைங்க, இப்போ ரெண்டாக சுச்சிப்பி. ஆனால் அண்ணாவை அழகிரே, ஆனாவை எதிர்த்தே அரசியல் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியும் நான் ஆனாவை எதிர்த்தேன். எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தார் இங்கே மதுரையில் பார்த்தா சொக்கநாதர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கார்டில் தனக்கு அவருக்கு தான் செல்வாக்குன்னு திமுக துதிபாடிகள், அண்ணனுக்கு துதிபாடிகள் இருந்தாங்க அண்ணன் அழகிரிக்கு. இன்றைக்கி அவங்களாம் எங்கே போனாங்கன்றே தெரியல. அண்ணன் வளர்த்து விட்டார், எனக்கு ஓடி போயிட்டாங்க. அது வேற, அவங்க பசையை தேடி போயிட்டாங்க. அவங்க எல்லாம் பார்த்தேன் எனக்கு ஆ ஊண்டுவாங்க. கூட இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் இந்த நாங்கள் பணங்காட்டுனார் இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம்னு நான் சொன்னேன். இது என்ன சுச்சுப்பி, இவங்களுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுவோமா? அது இல்லை, நலத்திட்டம் என்ன சொன்னீங்களே. உண்மையிலே சொல்கிறேங்க, திராவிட முன்னேற்ற கழகம் நல்லதை செய்தால் வரவேற்க நாங்கள் காத்திருக்கோம். யார் செய்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். என்ன செஞ்சுருக்காங்க? அனைவருக்குமான 2,17,00,000 குடும்ப மகளிருக்கும் குடும்ப அட்டைதாரருக்கும் நாங்கள் 1,000 ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில். நகைக்கடன் யாராச்சும் தள்ளுபடி பண்ணுங்கன்னு மக்கள் கேட்டாங்களா? கோரிக்கை வச்சாங்களா? கோரிக்கை வைக்கலையே, கோரிக்கை வைக்கலை. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க? நகைக்கடன் கூட்டுற வங்கியில் வைங்க வைங்க, நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. 48,00,000 பேர் வச்சாங்க. கடைசியில் எவ்வளோ பேர் தள்ளுபடி பண்ணாங்க இந்த அரசாங்கம்? 13,00,000 பேருக்கு தான் தள்ளுபடி பண்ணாங்க. அது முறையாக கூட்டுற வங்கிகளுக்கு நிதி கொடுக்கல, அரசு நிதி கொடுக்கல. தள்ளுபடி பண்ண தொகையை நிதி கொடுக்கணும். இதனால் வங்கிகளாக இன்றைக்கி நஷ்டத்தில், நாங்கள் லாபத்தில் நடத்தியிருந்தோம், இவங்க நஷ்டத்தில் கொண்டு போகிறாங்க.